அனைத்து அரசு பள்ளி 12ஆம் வகுப்பு தாவரவியல் வகுப்பு மாணவர்களை அன்போடு நம்முடைய நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது 12ஆம் வகுப்பு தாவரவியல்ல கருவூன் திசு அப்படிங்கற ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். இது என்ன அப்படினு சொன்னா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதுல வந்து ஒரு 5 மார்க் கேள்வி அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த டாபிக்கை வந்து உங்களுக்கு ஃபேமிலியர் ஆக்கும் பொருட்டு இன்னைக்கு நம்ம அந்த தலைப்பை பார்க்க இருக்கோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அரசு பள்ளி மாணவர்களை குறிவைத்து நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்கு போ. கருவூன் திசு அப்படின்னா என்ன அது பார்க்கணும் முதல்ல. அதாவது கடந்த வீடியோக்களில் நம்ம வந்து கருவுறுதல் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து மகரந்த சேர்க்கை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த கருவுறுதலுக்கு பிறகு அந்த சூலகத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டசெல் வந்து கருவாக வளரும். அப்புறம் மூவிணைவு மூலமாக கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை உருக்கருவும் ஒரு ஆண் கேமிட்டும் ஒன்றாக சேர்ந்து கருவுன் திசு உருவாகுது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், கரு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய திசு இது. இப்போ பாருங்கள், முதல் நிலை கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன முதல் நிலை கருவுன் திசுன்னா, பிரைமரி எண்டோஸ்போம் நியூசெல்லஸ் டிஷு அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த கருப்பை தான், கருப்பை நான் போடுறேன், இது ஞாபகப்படுத்துறதுக்காக போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் 3 செல் இருக்கும், நடுப்புற 2 செல் இருக்கும் இரண்டாம் நிலை உருக்கரு, மேலே 3 செல் இருக்கும், அது வந்து ஆன்டிபோடல் அப்படின்னு பேர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை உருக்கரு 2N, அதாவது 2 உருக்கருக்கள் ஒன்றா சேர்ந்ததுனால 2N. ஸோ இதில் வந்து ஒரு ஆண் கேமெட் வந்து சேரதுனால மூவிணைவு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூவிணைவு மூலமாக உருவாகிற முதல் நிலை கருவுன் திசுக்கு தான் முதல் நிலை கருவுன் திசுன்னு பேர், அல்லது பிரைமரி எண்டோஸ்போம் நியூசெல்லஸ் அப்படின்னும் இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது என்ன செய்யுது அப்படின்னா, உடனடியாக பகுப்படைந்து உருவாகும் திசு. அதாவது உடனடியாக பகுப்படையுது, சும்மா இருக்கிறதில்லை. கருவுறுதல் நடந்து முடிஞ்ச உடனே உடனடியாக பகுப்படைஞ்சு 3N நிலையில் இருக்கும் அது. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நிறைய செல்களை உருவாக்கிட்டே இருக்கும், அது 3N நிலையில் இருக்கும். அதாவது அதுக்கடுத்தது, மூடு விதை தாவரங்களில் 3 வகையான கருவுன் திசுக்கள் காணப்படுகிறது. நம்ம சுற்றி இருக்கிற ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களில், மூடு விதை தாவரங்களில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வகையான கருவுன் திசுக்கள் காணப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது 3 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. ஸோ செல்சார் கருவுன் திசு அப்படின்னு ஒரு வகை, அப்புறம் செல்சார் கருவுன் திசு, அதுக்கடுத்தது ஹீலோபிய கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உற்கருசார் கருவுன் திசு, இது வந்து உற்கருசார் கருவுன் திசு, உற்கரு சார் கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செல்லு. ரெண்டாவது செல்சார் கருவுன் திசு, அதுக்கடுத்து 3வது ஈலோபிய கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான கருவுன் திசுக்கள் காணப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உற்கருசார் கருவுன் திசுன்னா என்ன அப்படின்னா, இந்த முதல் நிலை கருவுன் திசு படத்தை பாருங்கள். முதல் நிலை கருவுன் திசு இருக்குது, இதுதான் பிஇஎன், அதாவது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸின் பேர் பிஇஎன்னா. ஸோ இது வந்து முதல் நிலை கருவுன் திசு. இது உடனடியாக டிவைட் ஆகுது, டிவைட் ஆகி 2 செல்லாக மாறுது, 2 செல்லாக மாறுது. நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகுது, நியூக்ளியஸ் மட்டும் பகுப்படைஞ்சு, சைட்டோபிளாசம் கிடையாது, செல் சுவர் கிடையாது. ஸோ செல் சுவரும் சைட்டோபிளாசம் இல்லாமல் தனித்தனியாக இது நிறைய செல்களை உற்பத்தி ஆக்கிறதுனால இது பேர் உற்கரு சார்ந்த கருவுன் திசு அப்படின்னு பேர். உற்கரு தொடர்புடைய உற்கரு வந்து பிரிவடையுது, நிறைய உற்கருக்களாக மாறுது, ஆனால் செல் சுவர் உருவாக்கப்படுவதில்லை. அப்படியே உருவாக்கப்பட்டாலும் தனித்தனியாக செல் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். அது மாதிரி இருந்தால் இது பேர் உற்கருசார் கருவுன் திசு. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். பெண் அப்படின்றது
பிரைமரி எண்டோஸ்போம் நீசல்லஸ் சுவர் உருவாக்கமின்றி இரண்டாக பிரிகிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்தது சைட்டோபிளாசத்துடன் கூடிய தனித்த உட்கருக்களை கொண்ட கருவுன் திசுவாக அமைகிறது. அதே மாதிரி அதாவது நான் என்ன சொன்னேன், உட்கரு பிரியும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரியும், செல் சுவர் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இருந்தால் தனித்தனியாக இருக்கும். அதுக்கடுத்து சுவர் இன்றியோ சுவரோடோ தனிமைப்படுத்தி இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்காட்டு இதுக்கு காக்சினியா, கேப்சல்லா, அராக்கிஸ். அராக்கிஸ்ன்றது இந்த வேர்க்கடலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த மாதிரி உட்கரு சார் கருவுன் திசு காணப்படுகிறது. இரண்டாவது வகைக்கு போவோம். செல்சார் கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அது பார்த்திங்கன்னா இதில் பெண் அப்படின்றது பிரைமரி எண்டோஸ்போம் நியூசல்லஸ் உட்கரு இரண்டாக பிரிந்து சுவர் உருவாக்கப்படும். இங்கே பாருங்கள், இது வந்து பெண்ணு, இது இரண்டாக பிரியுது. பிரிஞ்ச உடனே அதை சுற்றி ஒரு சுவர் உருவாகுது, இதுலேயும் ஒரு சுவர் உருவாகுது. ஸோ இது மாதிரி இரண்டாக பிரிஞ்சு ஒரு சுவர் உருவாகிடுச்சுன்னா அது பேர் செல்சார். ஒவ்வொன்றும் செல்லு தனித்தனியாக பிரியுது, ஒவ்வொரு தனித்தனி செல்லாக மாறுது. ஸோ அடுத்தடுத்த பகுப்புகளிலும் செல் சுவர் உருவாக்கப்படும். இங்கெல்லாம் பாருங்கள், ஒன்று இரண்டாச்சு, ரெண்டு நாலாச்சு, நாலு எட்டு, இது மாதிரி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு செல்லை சுற்றிலும் ஒரு செல் சுவர் உருவாகிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி செல் சுவர்லாம் உருவாகி அந்த கருப்பையில் ஃபுல்லாக இந்த செல்கள் நிரம்பி இருக்கும், தனித்தனியாக செல் சுவர் பெற்றிருக்கும். இது மாதிரி இருந்தால் செல்சார் கருவுன் திசு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது இதில் வரக்கூடிய எடுத்துக்காட்டுகள் என்னென்ன, அடாக்ஸா, ஹீலியாந்தஸ், ஸ்கோபாரியா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று. இது மாதிரி நமக்கு செல்சார் உட்கரு அதாவது கருவுன் திசு உருவாக்கப்படுகிறது. சரி, அதுக்கடுத்தது மூன்றாவது வகை ஹீலோபிய கருவுன் திசு. ஹீலோபிய கருவுன் திசுன்னா என்னென்ன, ஹீல் அப்படின்றது அடியில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கருப்பை. இந்த கருப்பை எங்கே கரு உருவாகுதோ அது வந்து மைக்ரோஃபைல் அப்படின்றது, அதாவது மைக்ரோஃபைல் துளை. அதுக்கப்புறம் அதுக்கு எது பக்கமாக இருக்குது, சலசா முனை அப்படின்னு பேர், சலசா முனை. ஸோ இப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் இந்த சலசா முனையில் மட்டும் வந்து அடுக்கடுக்காக வந்து கருவுன் திசு உருவாகி, மற்ற இடங்களில் அதாவது மைக்ரோபைல் அறை வழியாக இருக்கக்கூடிய செல்லாம் தனித்த செல்களாக இருந்ததுன்னா அது வந்து ஹீலோபிய கருவுன் திசு அப்படின்னு பேர். ஸோ இது எதிலெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா, அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்களில் இந்த மாதிரி கருவுன் திசு விதைகளில் காணப்படுகிறது. ஏன்னா எழுதியிருக்கோம், பெண் அதாவது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் கருப்பையின் அடியில் நகர்ந்து, அதாவது இந்த செல்லு வந்து அப்படியே கீழே வந்துடும், கீழே போய் நகர்ந்த பிறகு ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு அறைகளை உருவாக்கும். ஒன்று கரு இருக்கிற பக்கம் ஒரு அறையும், கீழே வந்து சலசா முனையில் ஒரு அறையும். இந்த சலசா முனையில் இருக்கக்கூடிய அறை சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அதான் எழுதியிருக்கோம், பெரிய சூழ்துளை அறையும் சிறிய சலசா அறையும் தோற்றுவிக்கப்படும். சூழ்துளை அறை தனித்த உட்கருக்களாலும், இங்கே பாருங்கள் சூழ்துளையை நோக்கி இருக்கிறதுலாம் வந்து தனியான உட்கருக்களாக இருக்கு. அதுக்கடுத்தது இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே இது இந்த இது வரைக்கும் வந்து ஒரு அறை, இது வந்து சூழ்துளை அறை. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்து என்னதுன்னா சலசா அறை. இந்த சூழ்துளையை ஒட்டி இருக்கிற செல்கள்லாம் தனித்த செல்களாக தனியாக இருக்கிறது. அதுக்கடுத்து சலசா பகுப்படைஞ்சு பகுப்படையும் அல்லது பகுப்படையாமல் கூட இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய கருவுன் திசு தான் நமக்கு வந்து ஹீலோபிய கருவுன் திசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இந்த கருவுன் திசுவை பொறுத்து இருக்கா இல்லையா, கருவுன் திசு இருக்குது அப்படின்னா அது ஒரு வகை. கருவுன் அற்ற விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கருவுன் அற்ற விதை அல்புமின் அற்ற விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அல்புமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரு ஊட்ட திசுவை குறிக்கும், அல்புமினஸ் அப்படின்றது. இன்னொரு வகையிலையும் சொல்லுவாங்க, நான் எண்டோஸ்போமஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோஸ்போம் அப்படின்னா கருவுன் திசு, கருவுன் திசு இல்லாத சீடும் இருக்குது, சீடுனா விதை. அதே மாதிரி எக்ஸால்புமினஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதாவது உணவூட்ட திசு இல்லாத விதைகளை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கருவுன் இல்லாத விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் வந்து கருவுன் அற்றதாக இருக்கிறது. ஸோ சிலதெல்லாம் வந்து கருவுன் நிறைய இருக்கும், அது கருவுன்
உள்ள விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிக்கிறது. ஸோ அதுக்கடுத்தது விளிம்பு நிலையற்ற விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேற்பரப்பு உள்பரப்புலாம் வந்து ஒரு ஒழுங்குபாடு இல்லாமல் கருவுன் திசு சிதறி கடந்தால் அது பேர் ஹீலோபி, அதாவது விளிம்பு நிலையற்ற விதை கருவுன் திசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடுத்துக்காட்டாக அரிக்கா கடிச்சு அப்படின்னு சொல்கிறது பாக்கு, இதெல்லாம் வந்து இந்த விதை சம்மந்தப்பட்ட கருவுன் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் கருத்துக்கள். நல்லா மாணவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பகுதியிலிருந்து ஒரு 5 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 மார்க்கு, 1 மார்க்கு கேள்விகள் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் தெல்ல தெளிவாக இதை புரிஞ்சுக்குங்க. 3 வகையான கருவுன் திசு இருக்குது, எடுத்துக்காட்டோடு படிச்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வகுப்பில் நம்ம வேறொரு சப்ஜெக்டை வச்சு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.